இன்னைக்கு வந்து லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும். பார்த்து பார்த்து விதவிதமாக ட்ரெஸ் வாங்குவாங்க, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இன்னர்ஸ்க்கு சரியாக இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. அது உள்ளே தானே இருக்குது, அது என்ன வெளியில் தெரியவாக போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம உள்ளே போடக்கூடிய இன்னர்ஸ் சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன தான் கிராண்டாக ட்ரெஸ் போட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு எடுப்பாகவே இருக்காது. நம்ம தப்பான சைஸில் இன்னர்ஸ் போடும்போது இந்த மாதிரி சைடு பல்ஜஸ் எல்லாம் இருக்கும், அதை நம்ம ட்ரெஸ்ஸை விட்டு வெளியவும் தெரியும். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து டைட்டான இன்னர்ஸ் பயன்படுத்துகிறவங்களுக்கு பின் கழுத்தில் வலி, தோள்பட்ட வலி, ஸ்கின் இரிட்டேஷன் வரும். அது மட்டும் இல்லை, நிற்கிற போஸ்டர் கூட அஃபெக்ட் ஆயிரும். பார்க்கும் போதே ஒரு மாதிரி கூணு உளுந்த மாதிரி நிற்பாங்க. அதனால் கரெக்டான சைஸில் நம்ம உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி இன்னர்ஸ் தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ராவில் நிறைய டைப் இருக்குது. மோல்டட் ப்ரா, பேடட் ப்ரா, பிளஞ்ச் ப்ரா, புஷ்அப் ப்ரா, மினிமைசர், நோ சாக், அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. உங்கள் உடல்வாகுக்கு ஏற்ற ப்ராவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிராண்டட் இன்னர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு நிறைய ஆஃபர்ஸோட நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய கரெக்டான ப்ரா சைஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு அளவு தேவைப்படுது. அதுக்கு ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பேண்ட் சைஸ் அப்புறமா பஸ்ட் சைஸ், இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் பேண்ட் சைஸையும் பஸ்ட் சைஸையும் மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரெக்டான ப்ரா சைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் பேண்ட் சைஸு 34 இருக்குது, பஸ்ட் சைஸு 37 இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரா சைஸ் வந்து 34C. இப்படி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ப்ரா சைஸை தேர்ந்தெடுங்க. ஷையவே ஆப்பில் ப்ரா சைஸ் கால்குலேட்டர் அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய பேண்ட் சைஸையும் பஸ்ட் சைஸையும் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்டான ப்ரா சைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய லேடிஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து டெலிவரிக்கு அப்புறமா பிரெஸ்ட் சாகிங் இஷ்யூ இருக்கும். இந்த சாகிங் இஷ்யூ வந்து ஏஜ் ஆகும்போது மெனோபாஸ் டைமில் கூட வரும். இந்த மாதிரி சாகிங் இஷ்யூ ப்ராப்ளம்காகவே நம்மளுக்கு தனியாக ப்ராஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதை நோ சாக் ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சைடு சப்போர்ட்டு, பாட்டம் சப்போர்ட் எல்லாம் நல்லா கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ராப் எல்லாம் கொஞ்சம் அகலமாக இருக்கும். இதை வந்து சாரி, சுடிதார் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். சாகிங் ப்ராப்ளம்க்கு சைடு சப்போர்ட் பிரேசியரும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஸ்ட்ராப் அகலமாக இருக்கும், சைடு சப்போர்ட் எல்லாம் நல்லா கொடுத்துருப்பாங்க. இந்த டைப்பும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் இருக்குது. நெக்கு லோவாக இருக்கிறதால நம்ம டீப் நெக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த சாகிங் ப்ராப்ளம்க்கு புஷ்அப் ப்ரா, பிளஞ்ச் ப்ரா எல்லாம் கூட பயன்படுத்தலாம். அதில் உள்ள சப்போர்ட்டுக்காக ஒரு வயர் ஃப்ரேம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதனால் நல்ல சப்போர்ட் கிடைக்கும், ஒரு லிஃப்ட் கிடைக்கும். ஆனால் அது வந்து நாள் பூரா வேர் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஒரு அக்கேஷ்னல் யூசேஜ்க்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எவ்ரிடே யூஸ்க்கு அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம அடுத்தடுத்த டைப் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2-3 வருஷமாகவே இன்னர்ஸ் எல்லாம் ஷையவேலேருந்து தான் வாங்கிட்டுருக்கேன். ஷையவேலை குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிராண்டட் இன்னர்ஸ் எல்லாம் வெறும் 199 ரூபாயிலேருந்தே நம்ம வாங்க முடியும். இப்போ விமன்ஸ் டேக்காக நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, ஃப்ரீ பீஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. அதெல்லாம் எப்படி அவைல் பண்ணுறதுன்னு அப்புறமா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பஸ்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூட் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹை சப்போர்ட் தரக்கூடிய மினிமைசர் பிரேசியர் சூஸ் பண்ணணும். மினிமைசர் பிரேசியர் வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்கும், பஸ்ட் சைஸை 1-2 சைஸ் சின்னதாக காட்டும். இது வந்து ஒரு மோல்டட் பிரேசியர், ஸ்ட்ராப் எல்லாம் நல்லா அகலமாக இருக்கும், சைடு சப்போர்ட் எல்லாம் நல்லா இருக்கும். மோல்டடாக இருக்கிறதால ஃபிட்டிங்கான குர்த்தி, டீஷர்ட்கெல்லாம் போட்டாங்க கூட எந்த ஒரு இம்ப்ரெஷனும் தெரியாமல் ஒரு நீட் லுக்கு கொடுக்கும். எனக்கு மோல்டட் பிரேசியர் வேண்டாம், நார்மல் பிரேசியர்லேயே மினிமைசர் பிரேசியர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டன் பிரேசியர்ஸில் மினிமைசர் பிரேசியர் அவைலபிளாக இருக்குது. இதுவும் எல்லா பக்கமும் சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஃபுல் கவரேஜாக, பஸ்ட் சைஸை கொஞ்சம் சின்னதாக காட்டும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது இந்த ஸ்ட்ராப்பை நம்ம இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக பயன்படுத்திக்கலாம், அப்போ வெளியில் தெரியாது.
ஒரு சிலருக்கு ஃபுல் டே ப்ரா பயன்படுத்தும் போது இந்த ஷோல்டர் கிட்ட ரொம்ப பெயினாக இருக்கும், ரொம்ப அழுந்துற மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ் ஃப்ரேம் ப்ரா வந்து சூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ் ஃப்ரேம் ப்ரால இந்த ஸ்ட்ராப் வந்து எக்ஸ் மாதிரி கொடுத்து தைச்சிருப்பாங்க. வெயிட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதால தோல் பட்டையில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காது, அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. நம்ம நாள் பூரா போட்டிருந்தாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோல்டர் பெயினுக்காகவே ஸ்ட்ராப்பில் குஷன் இருக்கிற மாதிரி பிரேசியர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த பிரேசியர் யூஸ் பண்ணும்போது ஷோல்டரில் அவ்வளோவா அழுந்தாது, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து நழுவி நழுவி வரும், அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த பிரேசியர் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இதில் சீம்லெஸ் கப்பு கொடுத்துருக்கறதால கொஞ்சம் ஃபிட்டிங்கான குர்த்தி டிஷர்ட்லாம் போடும்போது கூட இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, உங்கள் பிரஸ்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேடட் பிரேசியர்ஸ் வந்து பயன்படுத்தலாம். இதில் கப்பில் எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதனால் கொஞ்சம் ஷேப்பாக காட்டும். இதில் அண்டர் வயர் இல்லாததா காட்டன் மெட்டீரியலில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நாள் பூரா வேர் பண்ணிக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃபிட்டிங்கான குர்த்தி டிஷர்ட்லாம் வேர் பண்ணும்போது இந்த மோல்டட் பிரேசியர்ஸ் வந்து ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் லுக்காக இருக்கும். நிறைய பேர் மோல்டட் பிரேசியருக்கும் பேடட் பிரேசியருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. மோல்டட் பிரேசியரில் இந்த கப்பு வந்து தின்னாக தான் இருக்கும், இது சைஸ் பெருசாலாம் காட்டாது, அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மோல்டட் பிரேசியர் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான இம்ப்ரெஷனும் வெளியே தெரியாது, கொஞ்சம் ஃபிட்டிங்கான ட்ரெஸ் எல்லாம் போடும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய அம்மாக்கள் வந்து எங்கள் வீட்டில் சின்ன பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு எந்த வயசுலேருந்து பிரேசியர்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 10 வயசுலேருந்தே பிரேசியர்ஸ் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அதுக்கு பிகினர்ஸ் பிரேசியர் அப்படின்னு அவைலபிளாக இருக்குது. இது வந்து சின்ன சைஸு ஸ்லிப்பு மாதிரி தான் இருக்கும், இதில் எந்த விதமான ஹார்ஷான எலாஸ்டிக்கோ கப்போ எதுவுமே இருக்காது. ஒரு 2-3 லேயர் துணி போட்டு கொஞ்சம் திக்காக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரேசியரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா டீனேஜர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரா வாங்கி கொடுக்கலாம். இதில் கப்பு செப்பரேட்டாக இருக்காது, ஆனால் கப்பு அலவன்ஸ் இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும். நல்லா சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான எலாஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ராப் எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ப்ரா வாங்கும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும், பேக் சைடு வந்து ரேசர் பேக் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ரேசர் பேக் இருந்தால் அது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் எவ்ரிடே யூஸ்க்கு இது சூட் ஆகாது, இது ட்ரெஸ்ஸை விட்டு வெளியில் தெரியும். இது வந்து யூ நெக் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும், அப்போ தான் ட்ரெஸ்ஸை விட்டு வெளியில் தெரியாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து எஸ்ஸிலிருந்து XXL வரைக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்கும், அதனால் டீனேஜர்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு இல்லை, இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ரொம்ப ஹார்ஷான எலாஸ்டிக்கெல்லாம் இல்லாமல் கம்ஃபர்டபுளான ஒரு பிரேசியர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரா தாராளமாக பயன்படுத்தலாம், நாள் பூரா வேர் பண்ணாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாரிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பிரேசியர் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சாரிக்கு யூஸ் பண்ணுற பிரேசியர் பேர் வந்து புல்லட் ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மாதிரி ரவுண்டு ஸ்டிச்சஸ்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு பாயிண்டடாக இருக்கும், இது வந்து சாரிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஆனால் இதை நம்ம குர்த்தி டிஷர்ட்டுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப பாயிண்டடாக ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி பிரேசியர்ஸ் வந்து சாரிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். புதுசாக டெலிவரி ஆனவங்க ஃபீடிங் மதர்ஸ் வந்து குழந்தைக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீட் பண்ணுறதுக்காக நிறைய விதமான ஃபீடிங் பிரேசியர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கு. எப்படி பிரேசியரில் நிறைய டைப் இருக்கோ அதே போல் பேண்டீஸ்லேயும் நிறைய டைப் அவைலபிளாக இருக்குது. ஹிப்ஸ்டர், பிக்னி, பாய் ஷார்ட், சீம்லெஸ் பேண்டீஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ஹிப்ஸ்டர் மாடல் பேண்டி வந்து எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்லா அகலமாக மேலே வரைக்கும் ஃபேப்ரிக் இருக்கும், உங்களுக்கு டம்மி ஃபேட் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப தின்னான பர்சன் அப்படின்னா நீங்கள் பிக்னி மாடல் யூஸ் பண்ணலாம். ஸ்கர்ட்டு கவுன் எல்லாம் போடும்போது பாய் ஷார்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜீன்ஸு ஃபார்மல் பேண்ட் எல்லாம் போடும்போது இந்த பேண்டி லைன் தெரியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் சீம்லெஸ் பேண்டீஸ் பயன்படுத்தலாம். ஷையவேல பேண்டீஸ் கலெக்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவில் காமிச்ச பிரேசியர்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும், ஸ்டிச்சஸ் எல்லாம் அழுந்தாத மாதிரி ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஹூக் எல்லாம் கூட துருப்பிடிக்காத மாதிரி நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். பிராண்டட் பிரேசியர்ஸ் வெறும் 199 ரூபாயிலிருந்தே அவைலபிளாக இருக்கும். ஃப்ளாட் 40% ஆஃப் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேஷ் ஆன் டெலிவரி, ஈஸி ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கூட இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் 1500 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஹிப்ஸ்டர் பேண்டிஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். இப்போ விமன்ஸ் டே ஆஃபராக ஃப்ரீயாக லாண்ட்ரி பேக் கொடுக்குறாங்க. இந்த இன்னர்ஸ் எல்லாம் நம்ம ஷேப்பு மாறாமல் புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைரெக்டாக வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்காமல் இந்த லாண்ட்ரி பேக்குள்ளே போட்டுட்டு நம்ம வாஷிங் மிஷினில் போட்டோம் அப்படின்னா ஷேப்பு மாறாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் இந்த வீடியோவை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குவீன் பி பாரடைஸ் டாட் அஃபிஷியலுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.